நமக்கு எப்போதாவது விசித்திரமான ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கும். நமது தலைக்கு பின்னால் ஏதோ ஒரு உணர்வு, அதை நாம் கையில் பிடிப்பதற்கு முயற்சி செய்து பார்ப்பது போன்று இருக்கும். எளிதாக சொல்ல வேண்டுமானால், நம்மால் அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக புரிந்து கொள்ள முடியாது. அப்படி ஒன்று நிகழ்ந்திருந்தால், ஆம், நாம் தனியாக இல்லை. சில குறிப்பிட்ட நேரங்களில் அதே மாதிரியான சூழ்நிலைகள் நிகழும். அந்த சமயத்தில் திடீரென்று நாம் அந்த இடத்தை விட்டு வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருப்பது போன்று தோன்றும். நம்மை சுற்றி விசித்திரமான ஆராக்கள் இருக்கும். அந்த சமயத்தில் யாரோ ஒருவரினால் நாம் துன்பமடைந்து வேதனை அனுபவிப்போம். ஒட்டுமொத்தத்தில் இதனை பார்க்கும்போது அதனால் நமக்கு எந்தவிதமான தீமையும் நிகழாது. ஆனால் அதன் பிறகு நாம் ஆச்சரியப்படுவோம், ஏன் நமக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் ஆட்கொள்கிறது என்று. இதனை நாம் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் இது போன்றவர்களுக்கு அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படும். விடியற்காலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையில் தூக்கம் இல்லாமல் இருக்கும் பிரச்சனையில் உள்ள நபர்கள் ஆன்மீகத்தால் பரிசளிக்கப்பட்ட நபர்கள்தான். இதனை சூனிய நேரம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில்தான் அதிசய சக்திகள் யாவும் உச்சபட்சத்தில் இருக்கும் நேரம் என்று சொல்வார்கள். ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் நாம் ஆன்மீக விழித்தலினால் நாம் எழுப்பப்படுகிறோம் என்பதற்கான அறிகுறிதான். இதனை நமது சாதாரண கண்களால் காண முடியாது. ஆனாலும் நம்மால் அந்த அதிசய நடவடிக்கைகளை உணர முடியும். அடுத்து கற்பனை செய்யும் விஷயங்கள் நனவாகும். இந்த ஒரு விசித்திரமான உணர்வு நேரத்திற்கு நேரம் உண்டாகக்கூடிய விவரிக்க முடியாத ஒரு உணர்வு. அது நமக்குள் ஏதோ ஒன்றை சொல்லும். அது நமது கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஏதோ ஒன்றை சார்ந்ததாக இருக்கும். மக்கள் இதனை தேஜாவை என்பதுடன் குழப்பிக் கொள்கின்றனர். நம் கனவில் வந்த விஷயங்கள் யாவும் நிஜ வாழ்க்கையில் ஒரு வடிவமைப்பிற்கு தொடர்ச்சியாக உருவாக்கம் அடைந்தால் நாம் கற்பனை செய்யும் விஷயங்கள் அனைத்தும் நனவாகக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 6ம் அறிவு இருக்கும். 6ம் அறிவு என்பதை உள்ளுணர்வு என்றும் அழைப்பார்கள். அது ஆன்மீகத்தால் பரிசளிக்கப்பட்ட நபர்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரம். அந்த உணர்வு நம்மை 2ம் அனுமானம் மற்றும் வாய்ப்புகள், முடிவுகள் ஆகியவற்றை செய்வதற்கு உதவும். ஆபத்தான நிகழ்வுகளில் இவை நமக்கு வந்து செல்லும். இந்த 6ம் அறிவு இருக்கும்போது நமது முதுகு தண்டவடத்தில் ஒரு குளிர்ச்சியான ஒரு உணர்வு மற்றும் நமது விரல்களின் முனைகளில் ஒரு வெளிச்சம் போன்றவை தோன்றும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இது நம்மை ஆபத்திலிருந்து கூட காப்பாற்றும். இப்படிப்பட்ட 6ம் அறிவினை உணரக்கூடிய மக்கள் ஒரு உச்சபட்ச இரக்கம் கொண்ட நபராக இருப்பார்கள். இந்த உணர்வு அவருடன் இருப்பவர்களின் உள் உணர்வுகளை அவர்கள் தாமாகவே புரிந்து கொள்கின்ற ஒரு உணர்வாக இருக்கும். இயற்கையாகவே மக்களுக்கு இரக்கம் என்கிற உணர்வு இருக்கும். ஆனால் ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்கிற போது அதிலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவது என்பது ஒரு உச்சபட்ச இரக்கம் கொண்ட நபரால் மட்டுமே முடியும். அது எல்லோருக்கும் இருப்பது போன்றுதான். ஆனால் அவர்களுக்கு சற்றே அதிகமாக இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய பரிசு தான், ஆழமான ஒரு உறவு தான். ஆனால் அதற்கு சற்றே ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும். சில சமயங்களில் இந்த உணர்வு ஒரு தாங்க முடியாத ஒரு உணர்வாக இருக்கும். முடிவில் துன்பத்தையும் மன உளைச்சலையும் இது உண்டாக்கும். இதுவும் ஒரு பரிசு தான். இவர்களால் தான் அந்த 6ம் அறிவினை உணர முடியும். அடுத்து இவர்கள் ஒரு நீண்ட தெளிவான கனவுகள் அல்லது அதிர்ச்சியான கனவுகளை காண்பார்கள். அதாவது இரவில் காணும் கனவுகள் அவற்றில் தோன்றுவையாவும் நிஜமாகவே இருப்பது போன்று தோன்றும். அந்த கனவில் அவர்கள் கடினமான ஒரு சூழ்நிலைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இருந்தாலும் அதிலிருந்து அவர்கள் வெற்றிகரமாக சாதித்து அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றால், அந்த கனவில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு நேர்மறையான ஒரு ஆன்மீக குறுஞ்செய்தி அவர்களுக்கு அதில் ஏதோ ஒரு இடத்தில் மறைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். இப்படிப்பட்ட நபர்களுக்கு இயற்கையாகவே அவர்களது 6ம் அறிவினை உணர்ந்து கற்பனையில் கனவுகளில் வருவதை நினைவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.